ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ரன்னா டே கேமிங். நான் உங்கள் ரெமோ பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கில்டு லீடரையே வச்சு செஞ்ச ஃப்ராங்கல் வீடியோ தான். வேறு யாரும் இல்லை, நம்ம கில்டு லீடர் லவுடபிள் ப்ரோவை வச்சு செஞ்ச ஒரு ஃப்ராங்கல் வீடியோ தான். அந்த மனுஷன் பாவம், நான் எது சொன்னாலும் நம்புவார். அவரை போய் நான் ஏமாற்றிட்டேனே லவுடபிள் ப்ரோ. சரி வாங்க அந்த வீடியோவை போய் பார்க்கலாம். அது ரெண்டு பார்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். ஐயோ, இந்த கோழி வேறையா இந்த டைமிங்கில் தான் கூவணுமா? சரி பின்னா வாங்க, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட் பார்ட்டு இப்போ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்ட்டு போய் பார்த்துட்டு நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் நிறைய பேர் லைக் பண்ணாமல், கமெண்ட் பண்ணாமல், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது அவங்களுக்குலாம் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்றும் இல்லை, அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டு போயிடுங்க, அப்படியே நல்லா இருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஹலோ, சொல்லு ப்ரோ. லவுடபிள் ப்ரோ, என்ன ப்ரோ ஃப்ரீயா இருக்கியா ப்ரோ? ஃப்ரீயா தான் ப்ரோ இருக்கேன். சரி ப்ரோ. இல்ல ப்ரோ, பிரச்சனையா போயிடுச்சு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அது அருண் ப்ரோ கால் பண்ணால் இங்கே வெளியே இருக்காராம், அவருக்கு ஒன்றுமே புரியல. அதான் சரி நீங்கள் ஃப்ரீயாக நட்புடா ப்ரோ, அவர் சின்ன பையன், அந்த பையனுக்கு கால் பண்ணிட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதான் உங்கள் ரெண்டு பேரும் கால் பண்ண அவர் வெளியில் இருக்கன்றாரு. அதான் சரி உங்கள் கால். ஒன்றும் இல்லை ப்ரோ, அதை லவ் பண்ணுற பொண்ணு வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. என்ன பண்ணிவிட்டேன் அவங்க வீட்டில், அது 7 வருஷமாக தான் லவ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது அது அருண் ப்ரோக்கு தெரியும் உங்களுக்கு. நீங்கள் எங்கே விளாட வரவே மாட்டேங்க அவங்கள்ட்ட. இப்போ ஒன்றும் பண்ணல. இப்போ என்ன பிரச்சனைனா, நான் போய் ஊர்லேருந்து அழைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அவங்க வீட்டில் போய் போலீஸ் கேஸ் கொடுத்துட்டாங்க போல இருக்கு இது கம்ப்ளைண்ட்டு. ஐயோ, பொண்ணு இருந்த ஊரில் கொடுத்துருக்காங்க போல. நான் இப்போ எங்கள் ஊருக்கு அழைச்சிட்டு வந்துட்டேன். எங்கள் ஊரில் போயிட்டு நான் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா 7500 இப்போ பணம் இப்போதைக்கு வேணும். இப்போதைக்கு உங்களால இப்போ ஏதாவது ரெடி பண்ண முடியுமா? நான் சேலரி வாங்கி கொடுத்துட்றேன் 1ஆம் தேதி. இன்னும் ப்ரோ நானே டாப் ஆஃப் இவர்கிட்ட நவீன் ப்ரோட்டகேட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ப்ரோ லவுடபிள் ப்ரோ, இப்போதைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ. இப்போ எனக்கு எங்க போய் நிக்கிறது? யா இப்ப எனக்கு சேலரியும் போடல, போன மாசம் சேலரியும் புடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப என் கையில வெறும் 200 ரூபா தான் ப்ரோ இருக்கு. எந்த கடை எடுக்க நவீன் ரோட தான் மனசுன்னு யாருமே கையில காசு இல்ல. நானே அவர்ட்ட பொங்கல் அன்னைக்கு தான் கொடுக்கலான் இருக்கேன். அருண் ப்ரோ வேற ரொம்ப பிஸியா இருந்தாரு போல இருக்கு மனுஷன். அவரு போன் எடுக்கவே மாட்டாரு. அவருதான் ப்ரோ நீ அழைச்சிட்டு வா ப்ரோ, நம்ம பாத்துக்கலான்ட்டு இதோ பக்கத்துல நிக்குது, அழுது நிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. உங்க வீட்டுல என்ன ப்ரோ சொன்னாங்க? என் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரல ப்ரோ. எங்க ஊருக்கும் அவங்க ஊருக்கும் நடுவுல ஒரு ஊர்ல டீ கடையில நின்றுட்டு இருக்கோம் வய ஓரமா. அந்த டீ கடையில உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன், ஓரமா நின்றுட்டு இருக்கு, அழுது நிக்குது. கையில வர காசு இல்லையே? இல்ல, நான் பசங்களுக்கு எல்லாம் போன் அடிச்சேன், பசங்க எவனும் இன்னைக்கு எவனும் போன் எடுக்கிற மாரி இல்லை. எல்லாம் அவன் ஒருத்தன் போன் பண்ணான், அவங்க அப்பா வந்து உங்க வீட்டுல எல்லாம் வந்து உம்பாளத்துட்டு போயிருக்காங்களாண்டா. அடங்க அப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இதோ வரன்ட்டு போயிருக்காங்க, அவன் மாமா யாரோ ஒருத்தன் வெட்டுறதுக்கு வந்து நிக்கிறான் உங்க வீட்டு வாசல்ல, இப்படி இப்படின்ட்டு நிக்கிறானோ. இன்னும் ரொம்ப பயமா இருக்குது. இப்படி பசங்க சப்போர்ட்டும் இல்லை எனக்கு. என்ன பண்றது ப்ரோ? இல்ல ப்ரோ, நான் இன்னைக்கு ஃபுல்லாவே வேலைக்கு போல. நேற்று ஏதோ அவங்க வீட்டுல ஏதோ 48 வயசு கிளப்பைகளுக்கு ஏதோ கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேச்சு போல. போன் பண்ணி சொல்லவும் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. நான் என்ன பண்றேன்னு தெரியல. யோசிச்சுட்டு போய் அழைச்சிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு போய் இன்னைக்கு மத்தியானம் போய் 3 மணியை போல அழைச்சிட்டு வந்தேன். அழைச்சிட்டு வந்து நின்றுட்டு இருக்கேன். எங்க போறது எங்க வருதுன்னு தெரியல. கையில என்கிட்ட இப்ப 5000 ரூபா தான் இருக்கு. இப்போ நான் இங்கேயாவது இப்போ அழைச்சிட்டு போகணுன்னாலும் இப்போ இதுக்கு ட்ரெஸ் நான் இப்போ நைட்டி போட்டுருந்துச்சு, அப்படியே போய் அழைச்சிட்டு வந்துட்டேன் நான். போய் இப்போ போய் எங்கேயாவது தான் போய் சுடிதார் வாங்கி கொடுத்து மாற்றிட்டு அழைச்சிட்டு வரணும் நான். ஸோ இப்போ என்ன பண்ணுறது எங்கே போகிறதுனே தெரில ப்ரோ. அதான் உங்களுக்கு ஃபோன் அடித்தேன். அருண் ப்ரோக்கு ஃபோன் அடித்தா அவர் வெளியில் இருக்கேன் 20 ரூபா எடுக்கிறேன்னு. இப்போ எங்கே போனான்னு தெரியல, ஃபோன் எடுக்கலை. நட்புடா ப்ரோட்ட சொல்லலாம் அவர் என்ன ஏது என்ன பண்ணுறது எங்கே இருக்கே இல்லை அப்படி. அது சின்ன பிள்ளைத்தனமாக பேசிட்டு போகிறாதான் இப்போ ஃபோன் அடிக்கல. இல்லை ப்ரோ, நான் கால் பண்ணுறேன் ப்ரோ. இருங்க இருங்க, நான் பண்ணி பாக்குறேன். நான் அடிச்சா எடுப்பாரு உடனே. இருங்க நான் பண்ணி பாக்குறேன். இரு ப்ரோ, எனக்கே ஒரு பதட்டமா இருக்கு ப்ரோ. எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களும் எவனும் போன் எடுக்க மாட்டானோ.
யாருமே எடுக்கலையா? பயமா இருக்கு எனக்கு, எங்க ஏன்டா இந்த போய் இப்ப போய் இந்த தப்ப பண்ணோன்ட்டு இருக்குது. அவசரப்பட்டியா ப்ரோ? இருக்கலாம்ல ப்ரோ. என்ன ப்ரோ நீ, என்ன ப்ரோ நீ நாடோடிகள் படத்துல வர மாதிரி அவசரப்பட்டிய குமாரி? இருபுரா இருக்க போறது ஒரு நாமடி ப்ரோ. ப்ரோ அது இல்ல ப்ரோ, இல்ல இல்ல ப்ரோ, இல்ல இல்ல இருக்கிறது ஒரு லைஃப் தான் ப்ரோ. அதுக்காக எப்படி சொல்றது, அதுக்காக நம்ம இதை விட்டுட்டு நிக்க முடியாதுல்ல. இப்ப என்ன பிரச்சனைனா, இப்ப வீட்டுக்கு போறேன்னு சொன்னானு பசங்க, நான் வீட்டை நான் பாத்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு ஒரு 4 பைல விட்டுட்டு தான் நான் வந்தேன். என் கூட வண்டியை கொடுத்தேன், என் ஃப்ரெண்டு இப்போ வந்து வண்டியை வாங்கிட்டு போயிட்டான். அதான் நாங்க இப்போ ஒரு ஊர் வாசல் நின்றுட்டு இருக்கோம். இப்ப நான் அந்த பஸ் ஸ்டாண்டு போனாலும் எனக்கு பிரச்சனை, இந்த பஸ் ஸ்டாண்டு போனாலும் எனக்கு பிரச்சனை. இப்ப நான் அங்க போனேன்னா பொண்ணு அழைச்சிட்டு போயிடுவாங்க, என்ன ஏதாவது பண்ணிடுவாங்க. இப்ப நான் இந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட போனேன்னா என்ன ஏதாவது பண்ணிடுவாங்க. இப்போ பொண்ணு அப்படியே அழைச்சி போய் வீட்டில் விட்டுவாங்க. இப்போ நான் ரெண்டு சைடும் போக முடியாது. இந்த ஊரில் எனக்கு யார் என்னன்னே தெரியாது. ரொம்ப பயமா இருக்கு. நைட் நேரம் பார்த்து என்ன ப்ரோ இப்படி கண்டுக்கிட்டு இருக்கீங்க? ரொம்ப தூரம் வச்சுக்கிட்டு எங்க ப்ரோ போறது? நான் இப்போ ரொம்ப பயமா இருக்குது. இப்ப இப்ப யார்கிட்ட கேட்டா புதிக்கு பைசா கிடைக்கும் இல்ல ப்ரோ? இப்ப நான் எங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டேன்னா ஒரு 7500 எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கொடுத்து நான் இது ரெடி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு 7000 ரெடி பண்ணிட்டு வாடா, நான் உனக்கு நான் இது பண்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நான் உனக்கு பேசி நான் உனக்கு முடிச்சு வைக்கிறேன். ஆனா நீ அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க கூடாதுங்கிறது. என் டிசி ஜெராக்ஸ் எல்லாம் கடையில இருக்கு, நான் எங்க போறது? சொல்லு ப்ரோ. என்ன ப்ரோ ஃப்ரீ ஆயிட்டியா ப்ரோ? இந்த வீட்டுக்கு வந்தேன் ப்ரோ. ஃப்ரெண்ட் வீடு போயிருந்தேன், இப்பதான் வந்தேன். இல்ல இல்ல அவன் பேசிட்டு அதான் ஃபைட் இப்பதான் வந்தேன். என்ன அப்ப போன் எடுத்தீங்க? ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? இல்ல இல்ல ப்ரோ, அதான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு வீட்டுல பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்ப? இன்னைக்கியா? இல்ல நேத்து நைட்ல இருந்து. போய் அழைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ என் கூட தான் நின்றுட்டு இருக்கு. லைட்டா வேணும். அந்த ஊருக்கும் போக முடியாது, இந்த ஊருக்கும் வர முடியாது. என்ன என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். இப்ப நானு என்ன ப்ரோ ஏதாவது சொல்லிட்டு ஏதாவது வச்சிருந்தேன். நான் அடுத்து 400 என்னமோ வச்சிருந்தேன். லைன்ல இருக்கியா? எப்ப எனக்கு இது 250 யாத்தாச்சும் நேற்று கேட்டதுக்கே பாவம் 250 அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் கேட்டேன் ஒரு 500 அடி வந்து, நான் ஒரு 500 அடி வந்து அங்கே தந்தாச்சு. 1000 அமிச்சுடும் நம்ம பங்கு. என்ன ப்ரோ நீ முன்னாடியே சொல்லி ஏதாவது சொல்லிருந்தேன், ஏதாச்சும் யார்ட்டா ஸ்டாக் இருக்கானா ப்ரோ? ஒண்ணு இப்ப நைட் ஆயிடுச்சு, எல்லாரும் வீட்டு போயிருப்பாங்க, பசங்களா இது தூங்கி இருப்பாங்க, எல்லாம் ஏதாவது சொல்லியே போயிருப்பாங்க. நீங்க ஏதாவது சொல்லிருந்தீங்கன்னா முதல்ல அவனு அட்டாச் முடிஞ்சா கேட்டிருப்பான். இப்ப அவன வீட்டுல வந்திருப்பான். இவ்வளவு நேரம் இருந்தேன் பசங்கிட்ட அப்ப கேட்டிருப்பாடா. யாராவது 50 ஒருத்தன் வாங்கினாடா ப்ரோ? 50 அது வேற ப்ரோ. இது வந்து எப்படின்னா சொல்றது, இப்ப எனக்கிட்ட காசு இருக்கு, ஆனா என் சேலரி இன்னும் தரல ஓனரு. இப்ப நான் கடைக்கு போய் கேட்டனா, இப்ப என் கடை வாசல்ல போய் ஒம்பளத்துட்டு வந்துட்டாங்களாம் பசங்க எல்லாம் போன் அடிச்சானோ வேலை செய்யற பசங்க எல்லாம் போன் அடிச்சானோ
மாதிரி என்னடா பண்ண என்ன பண்ணி வச்சா வேலைக்கு எல்லாமே நீ வர முடியாது கடவாசல்ல வந்து இந்த மாதிரி உமாளு திருப்பிட்டாங்க பொண்ணு வீட்டுல இருந்து வேலையும் போயிடுச்சு இப்ப ஊருக்கும் போக முடியாது வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு தெரியல நாளைக்கு காலையில போய் நான் எங்க ஊர் ஸ்டேஷன்ல போய் ஆஜர் ஆயிட்டேன்னா ஒரு 7500 வேணும் ப்ரோ ஒரு 7500 என்கிட்ட ஒரு 5000 இருக்கு அதுல எப்படியும் ஒரு 3000 ரெடி கையில இருக்கும் ஏன்னா இப்ப போயிட்டு நாங்க போய் ஏதாவது சுடிதார் கிட்டதாரு எடுத்து கொடுத்து போட்டுட்டு தான் அலசிட்டு போனோம் நைட்டு எல்லாம் அழைச்சிட்டு போனா 900 போலீஸ் ப்ரோ ஒரு 500 முடியுமா நாங்க ஒரு 1500 ரெடி பண்றேன் நான் அந்த என்ன அனுப்பி விடுறேன் இல்ல அவர் இவர் நம்பர் வாங்கிட்டா எனக்கு கணேஷ் கணேஷா கணேஷா வந்து தானே கேட்க போற ஆமா என்னன்னு பாத்துட்டு கால் பண்ணுங்க நான் ஓரமா நின்னுட்டு இருக்கு ஒரு மாதிரியா பாவமா இருக்கு நான் அழைச்சிட்டு வந்துறேன் போய் ஓரமா அழைச்சிங்க போயிட்டு வரேன் போய் ஏற முடியுதா எங்க பஸ் நிக்கும் தெரியல உங்களுக்கு அதுக்குதான் மதியானமே நான் கால் பண்ணேன் இந்த மாதிரி நான் என்ன நினைச்சேன் உங்க ஊர் சைடு வந்துட்டு ஒரு 2-3 இருந்துட்டோம்னா போதும் அதான் உங்க ஊருக்கு வரலாமா வேணாமான்னு கேட்கறதுக்கு கால் பண்ணேன் பாத்துக்கலாம் எங்கேயாச்சும் ஹோட்டல் வீட்டுல கூட சின்ன பையன் தெரியாது நோபு கிட்ட சொன்னோம்னா இங்க வாழை நான் தாலி எடுத்து தரங்க படையப்பா இது மாரி சொல்லையா நோபு சொன்னோம் முட்டை குழம்பு வச்சு கொடுக்கும் நோபு கிட்ட சொல்ல நான் இன்னும் எனக்கே பயம் அதிகரிச்சுட்டு இருக்கு என்ன பண்றேன் தெரியாம காமெடி பண்ணி தெரியலையே இப்ப இங்க இருந்து எங்க போறதுன்னு தெரியல இது இந்த ஊர்ல எங்க பஸ் இருக்கும் எங்க பஸ் இருக்காது என்ன ஒரே தெரியல எனக்கு எங்க போறது இல்ல நான் அதான் எனக்கு போன் அடிக்கணும்னு தோணுச்சு சரி அதான் சரி லவ் டெவில் ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியல கிளாஸ் ஏதாவது அட்டன் பண்றாரு போட்டீங்களா நான் உங்களுக்கு அடிச்சேன் எடுக்கவே இல்ல எனக்கு டெக்னிஷியர் லவ் டெவில் ப்ரோ தான் நம்ம இதுல கொஞ்சம் மெச்சூர்டா பேசுறாரு மனுஷன் அவருக்கு அடிச்சு என்ன ஏதுன்னு கேப்போம் அப்படின்னு கேப்போன்ட்டு வந்தேன் இன்னொன்னு பைசா கூட பிரச்சனை இல்லை இப்ப என் பசங்க எவனா போன் அடிச்சா எடுத்து வந்து கொடுறான்னா கொடுப்பானோ இப்ப இந்த சைடு 150 கிலோமீட்டர் இந்த சைடு 300 கிலோமீட்டருக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து நிக்கிறேன் அதுதான் இப்ப எனக்கு பிரச்சனை இப்ப இந்த ஊர்ல எவனா பாத்துட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணுவானோ பொண்ணை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கேன் இப்ப நடு ரோட்ல இப்ப எனக்கு அதான் பயம் வந்துடுச்சு அதான் போன் பண்ணி அப்படியே பசங்களை வர வைக்கிறேன் இப்போ 2-3 பேர் வேற அங்கேயும் இங்கேயும் வந்து வந்து வண்டியை படி படி பார்த்துட்டு போயிட்டு இருக்கானோ என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ வண்டியும் வேற கொடுத்து விட்டுட்டேன் இங்கே 6 மணிக்கு மேல பஸ் வராதுங்கிறாங்க இந்த டிக்கெட்ல கேட்டதுக்கு என்ன ப்ரோ பண்ணலாம் லவ் ஏதாவது ஒரு சொல்லு ப்ரோ ஏதாவது சொல்யூஷன் இப்போதைக்கு இப்ப இந்த ஊரை விட்டு நம்ம கிளம்பணும் என்ன பண்ணலாம் ஹலோ வந்துரு ப்ரோ உங்க ஊருக்கு வரணும்னா எந்த பஸ் ப்ரோ அவர் ரிட்டையர் ஆனாரு வாங்க ப்ரோ மதுரைக்கு வாங்க ப்ரோ பஸ் ப்ரோ மதுரை சைடு வந்து அங்கே பஸ் இருந்தால் கூட்டம் வந்துடப்பறம் அங்க நோபு இருக்கு நோபு கிட்ட சொன்னாலே நீங்களே வந்து அழைச்சிட்டு போவோம் மதுரை கிட்ட வந்துட்டு எங்க வரணும் அதுக்கப்புறம் இந்த மதுரை மதுரையில் ஏதாவது மாட்டுதான் சரி ஆரம்பி செங்கோட்டை பஸ் ஏறினீங்கன்னா வந்துடலாம் ராஜாலயம் லவ் டெவில் ப்ரோ என்ன ப்ரோ பண்ணலாம் என்ன நான் உன் ஃப்ரெண்டு யாரா வண்டி எடுத்து வர சொல்லு ப்ரோ பஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு பஸ் சேஃப்டி இல்ல ஆமா ப்ரோ எல்லாம் வண்டியில வந்தீங்கன்னா எவ்வளவு யாரா யாராவது எடுத்து வர சொல்லு
தம்பி எட்டும் சொல்லிட்டு பாவம். இல்ல ப்ரோ, இந்த இந்த ஊர் வந்து எப்படின்னா ஒரு கரெக்டா 225 கிலோமீட்டர் இந்த ரேஞ்சில உள்ள ஊர், ரொம்ப கிராமம். நான் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 180 கிலோமீட்டர் வரையும் வண்டியில வந்துட்டோம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் இங்க ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்து பிளாக் நிஞ்சா ப்ரோ, எப்பன்ட்டு சேவ் பண்ணி வச்சிருப்பேன். பிளாக் நிஞ்சான்னு ஒருத்தர், அவர் அந்த ஊருக்காரு தான். அவர்கிட்ட சொல்லி அவர் வண்டியில போய் அழைச்சிட்டு வந்துட்டேன். அவர் வந்த பிறகு அவர் என்னை விட்டுட்டு போனவர் தான், இன்னும் வரல. பொண்ணு பிரச்சனை ப்ரோ, எங்க ஊரு. இப்ப நான் வந்து ரோட்ல நின்றுட்டு இருக்கேன். இப்ப நான் எங்க போலாம், எப்படி போலாம், எத்தனை நாள் கழிச்சு வீட்டுக்கு போறது, இப்ப கையில காசு இல்ல, இப்ப எங்க கொண்டு போய் வச்சுக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லு ப்ரோ. இப்ப நோபுக்கு போன் அடிச்சு கேப்போமா, அது ஒரு பொண்ணா இருக்கிறதுனால ஒரு மைண்ட் தாட் ஏதாவது இருக்கும். என்ன பண்ணலாம் ப்ரோ, எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷன் தான் ப்ரோ ஆஜர் ஆகணும் ஃபர்ஸ்ட் நீ. இல்ல ப்ரோ, இப்போ இப்போ நான் இப்போ போனேன். ஏற்கனவே என் ஃப்ரெண்டு ஒரு வாட்டியே அது மாதிரி தான் ஒரு பொண்ணு அழைச்சிட்டு வந்து தாலி கட்டிட்டு ரெண்டு நாள் சி ரெண்டு ரெண்டரை மணி நேரமோ எத்தனை மணி நேரமோ தெரில, டிராவலிங் டைமு, அழைச்சிட்டு வந்துட்டு சாயங்காலம் காலையில நான் காலையில 10:30 என்னமோ அழைச்சிட்டு வந்தான். நைட்டியோட அழைச்சிட்டு வந்து தாலி கட்டி அழைச்சிட்டு போயிருக்கான். போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுக்கிட்டு நாலு அரை அரைஞ்சி சப்பு சப்புன்னு போட்டு மீச்சாங்க. வயிற்றுல உள்ள சாணிலாம் வெளில வர அளவுக்கு. இப்ப எனக்கு என்ன பயம்னா, நான் இப்ப இதே நைட்டியோட நானும் அழைச்சிட்டு போனேன்னு வச்சுங்க, கண்டிப்பா பிடிச்சு விட்டுருவானோ. அதான் அதான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஏன் ட்ரெஸ் எடுத்து விட்டு ஏதாவது பண்ண ப்ரோ, உனக்கு தான் தெரிஞ்சவங்க இருக்காங்கன்றதுல அவன் விட்டுட்டு போயிட்டான் ப்ரோ. ப்ரோ ஸ்டேஷன்ல யாரோ தெரிஞ்சவங்க இருக்காங்கன்றதுல ப்ரோ, அவன்கிட்ட இந்த மாதிரி சொல்லு ப்ரோ, இந்த மாதிரி கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லு ப்ரோ. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் பெல் பட்டன்ஸாக லைக் ஷேர் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ அந்த வேலை இருக்குது, எடிட்டிங் ப்ராசஸிங்லாம் அந்த வேலை போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட் பார்ட் கம்மிங் ஜூனில் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க, மறக்காமல் பண்ணி விட்ருங்க. சரி, ஓகே, பா டாட்டா, பாய் பாய், சி யூ.